Lesson 3 Pentecost, the spectacular event. Pentecost என்னும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. The disciples of Christ prayed earnestly in Jerusalem. இயேசுவினுடைய சீஷர்கள் எல்லாரும் ஜெருசலேம் ஊரில் ரொம்ப ஊக்கமாக ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. They came together to receive a special blessing from God. தேவனிடத்திலிருந்து ஒரு சிறப்பான ஆசீர்வாதத்தை பெறும்படி அவங்க எல்லாரும் ஒன்றா கூடி வந்திருந்தாங்க. ஸ்பெஷல் குரூப், ஒரு விசேஷமான குழு. They prayed for one another. அவங்க ஒருத்தருடைய ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணாங்க. The disciples who were present were, அங்கே கூடியிருந்த சீஷர்கள் யார் அப்படின்னா, பீட்டர், ஜேம்ஸ், ஜான், ஆண்ட்ரூ, ஃபிலிப், தாமஸ், பர்த்தலோமியூ, மேத்யூ, ஜேம்ஸ், சைமன் அண்ட் ஜூடாஸ். மேரி த மதர் ஆஃப் ஜீசஸ் அண்ட் ஹிஸ் பிரதர்ஸ் வேர் ஆல்சோ ப்ரெசன்ட் ஃபார் த ப்ரேயர் ஃபெலோஷிப். அங்கே இயேசுவினுடைய அம்மா மேரியும் அவருடைய சகோதரர்களும் கூட அந்த ஜெப கூட்டத்தில் அவங்களோட இருந்தாங்க. டிசைபிள்ஸ் ஸ்போக் இன் அன்னோன் லாங்குவேஜஸ், சீஷர்கள் தெரியாத பாஷைகளில் பேசினாங்க. When the day of Pentecost had fully come, they were all united to seek the Lord in prayer. And the Pentecost அப்படிங்கிற நாள் முழுமையாக வந்தப்போ அவங்க எல்லாரும் கர்த்தரை ஜபத்தில் தேடுறதற்கு ஒன்றிணைந்தார்கள். Suddenly there was a sound of a mighty wind rushing down from heaven. திடீர்னு வானத்திலிருந்து வந்த ஒரு வேகமான புயல் காற்றினுடைய சத்தம் அங்கே கேட்டுச்சு. It filled the whole house where they were sitting. அவங்க உட்கார்ந்திருந்த அறையை நிரப்பிச்சு. After this, they began to speak in different languages. அதுக்கப்புறம் அவங்க வெவ்வேறு மொழிகளில் பேச ஆரம்பித்தாங்க. Each of them was thrilled as they talked of this experience. இந்த அனுபவத்தை பற்றி அவங்க பேசும்போது அவங்க ஒவ்வொருவரும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டாங்க. தீஸ் மென் டிட் நாட் நோ தீஸ் லாங்குவேஜஸ் பிஃபோர். இந்த மனிதர்களுக்கு அவங்க பேசின பாஷைகள் இதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாது. எட் தே ஸ்போக் வித் ஃப்ளூவென்சி அண்ட் எலிக்வென்ஸ். ஆனாலும் கூட அவங்க அந்த பாஷையை மிக சரளமாகவும் மொழி பிழை இல்லாமலும் அவங்க பேசினாங்க. பீப்புள் மார்வெல்டு, அதை பார்த்த மக்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டாங்க. த பாசஸ் பை மென்ஷன்ட், அங்கு வழிபோக்கர்கள் இப்படியாக சொன்னாங்க. லுக், ஆர் நாட் ஆல் தீஸ் ஹூ ஸ்பீக் கலிலேயன். ஆமாம், இங்கே பேசுகிறவங்க எல்லாம் கலிலேயன் நாட்டுக்காரங்க தானே. திஸ் வாஸ் சம்திங் அன்பிலீவபிள், இது நம்ப முடியாததாக இருந்துச்சு. டிசைபிள்ஸ் ஸ்போக் இன் நியூ லாங்குவேஜஸ், சீஷர்கள் புதிய பாஷைகளில் பேச ஆரம்பித்தாங்க. ஜெருசலேம் வாஸ் எ காஸ்மோபொலிட்டன் சிட்டி. அந்த ஜெருசலேம் ரொம்ப நாகரிகமான ஒரு நகரம். மெனி பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் வேர் இன் கான்ஸ்டன்ட் இன்ட்ராக்ஷன். பல்வேறு கலாச்சாரங்களை சேர்ந்த மக்கள் அங்கே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. எத்த பீப்புள் பாசிங் பாய் வேர் ஃபாரினர்ஸ், அங்கே கடந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருந்த மக்கள் எல்லாரும் வெளிநாட்டவர்களாகவும் இருந்தாங்க. தே ஹியர் தியர் ஓன் லாங்குவேஜஸ் பீயிங் ஸ்போக்கன் தேர், தங்களுடைய மொழிகளும் அங்கே பேசப்படுது அப்படிங்கிறத அவங்க கேட்டாங்க. ஸோ தே ஆஸ்க் தெம் செல்ஸ் வாட் குட் திஸ் மீன், அதனால் அவங்க தங்களை தாங்களே இது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டுக்க ஆரம்பித்தாங்க. பீட்டர் ப்ரீச்ட் எ பவர்ஃபுல் சர்மன். அன்னைக்கு பீட்டர் ஒரு சக்தி வாய்ந்த சொற்பொழிவு ஆற்றினார். தென் ஹீ பேப்டைஸ்ட் 3000 சோல்ஸ், 3000 மக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார்.
disciples became bold and brave. சீஷர்கள் ரொம்ப தைரியமாகவும் துணிச்சல் உள்ளவர்களாகவும் மாறினாங்க. The effect on the disciples was spectacular and tremendous. சீஷர்களுடைய ஏற்பட்ட மாற்றம் ரொம்ப அற்புதமானதாகவும் மிக அதிகமானதாகவும் இருந்துச்சு. They were frightened and puzzled. அவங்க எல்லாரும் ரொம்ப பயந்து திகைச்சாங்க. Now they were unstoppable with special power. ஆனால் இப்போது அவங்க எல்லார் விசேஷ சக்தியோடு நிறுத்த முடியாதவங்களாக இருந்தாங்க. The entry of the Holy Spirit made them bold and brave. அந்த பரிசுத்த ஆவியின் நுழைவு அவங்களுக்கு தைரியத்தையும் துணிச்சலையும் கொடுத்துச்சு. 3,000 people accepted Jesus and were baptized. ஒரே நாளில் 3,000 மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றாங்க. இட் வாஸ் அ ஹாப்பி டைம் இன் செர்ஸ்லேமில் அன்றைக்கி அது ஒரு சந்தோஷமான நேரமாக இருந்துச்சு. மை டியர் சில்ட்ரன், திஸ் இஸ் த பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். அன்பு குழந்தைகளே, இதுதான் பரிசுத்தினுடைய ஆவியினுடைய சக்தி. ஸோ இஃப் வி ப்ரே டு காட் ஃபார் த ஹோலி ஸ்பிரிட், இஸ் ரெடி டு கிவ் அஸ். நாம் அதே சக்தியை ஜீசஸ் கிட்ட கேட்கும்போது அவர் நமக்கும் கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கார். ஸோ வென் வி ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட், வி டூ கேன் டூ ஒண்டர்ஃபுல் திங்ஸ். நாம் அந்த சக்தியை ஏற்றுக்கொள்ளும்போது நம்மாலேயும் பெரிய காரியங்களை செய்ய முடியும். காட் பிளஸ். மெமரி வர்ஸ், அண்ட் தேவர் ஆல் ஃபில்ட் வித் த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் பிகேன் டு ஸ்பீக் வித் அதர் டங்ஸ் ஆஸ் த ஸ்பிரிட் கேவ் தெம் அட்ரன்ஸ். ஆக்ட்ஸ் 2:4.